ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி யஸ்ய வாக்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல கிருஷ்ணாவதார் அனுபவங்களை நாம இப்போ சேவிச்சுட்டு இருக்கோம். அற்புதமான அனுபவங்கள். இத சொல்ல சொல்ல நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, கேட்கிறவாளுக்கும் அப்படியே ஒரு சந்தோஷம் ஏற்படும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த பாகவதத்துல வரைச்சு இதை விட்டுள்ள இது சாதாரண விஷயம்தான், இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த விஷயத்த சொல்லலாம் அடுத்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்க தோன்றது. ஆனா கிட்ட போகச்சு இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் இருந்துருக்க, இதை போய் நம்ம வாணான்னு சொல்றதா, இதை தவிர்த்து விடுறதா, இதை எப்படி ஸ்கிப் பண்றதுன்னு தோன்றது. இப்படியே நம்ம இந்த கிருஷ்ண அதுவும் தசமஸ்கந்தம் ஆரம்பிச்சதுல இருந்து அநேகமா விடாத எல்லா அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்கிற விஷயங்களையும் மகர்ஷி எப்படி கண்ணனை அனுபவிச்சாரோ அப்படியே நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கோபிகா கீதம் இதுக்கு முன்ன பார்த்தோம். அற்புதமான ஒரு விஷயம், கோபிகள் கண்ணனிடத்துல வச்சிருக்கிற பிரீத்திய வெளிப்படுத்துற ஒரு சன்னிவேசம் கோபிகா கீதம். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு கோபிமார்களும் கண்ணனிடத்துல வச்சிருக்கிற பிரீத்திய அதை வெளிப்படுத்தின ஒரு விஷயம். இப்படி கோபிகா கீதத்தை பார்த்தோம், சேவிச்சோம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது யுகல கீதம் என்பதாக. கோபிகா கீதத்துல அந்த ஸ்லோகமும் அற்புதமா இருக்கும், அதனுடைய அர்த்தங்கள் எல்லாமும் அதி கம்பீரமான ஒரு நிலை. பத்தி சுதன்வய பிராத்ருபந்தவான் அதி விலங்கியதேந்த்யச்சுதாகதாம் கதிவிதஸ்தவோத்கீத மோஹிதாஹ கிதமயோஷிதாஹ கத்யஜென்னிசீஹி. அப்படியே தன்னுடைய நிலையை அப்படியே காண்பிச்சு கொடுக்கிறது. இந்த மாதிரிலாம் மகர்ஷியால தான் சொல்ல முடியுமே தவிர வேற யாராலையும் சொல்லவே முடியாது. என்னுடைய கணவன்மார, குழந்தைகளை, மாமனார் மாமியார, பந்துக்களை மொத்த பேரும் மொத்த பேரையும் விட்டுட்டு பாதராத்திரியில ஒன்னையே ஒருவனையே சரணாக கொண்டு இங்க வந்திருக்கோம் நாங்க. கதிவித சவோத்கீத மோஹிதாஹ கிதவயோஷிதாஹ கத்யஜென்னிசீ கிதவா அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த நாங்கள்லாம் பெண்களாக இருந்துட்டு எல்லாரையும் விட்டுட்டு இந்த பாதராத்திரியில விட்டுட்டு வந்திருக்குமே, ஒன் ஒத்தனையே நினைச்சுட்டு வந்திருக்குமே, எங்களை விட்டுட்டு நீ போறையே, இது தர்மமா நீ பண்ணினது, எப்படி எல்லாம் கேக்குற. இங்க அந்த திருவாயர்பாடியில இருந்திருக்கிற கோபிமார்கள்லாம் கண்ணன் மாடு மேய்க்க போயிட்டாருனாக்க மத்தியான வேளையில எப்படி இருந்துட்டு இருப்பான், என்ன பண்ணுவான் அப்படின்றத பத்தி நினைச்சு பாக்குறேன். அதையே தியானம் பண்ற கண்ணன், எப்ப பார்த்தாலும் கண்ணனுடைய தியானம்தான், வேற ஒண்ணுமே கிடையாது அவளுக்கு. அப்படி தியானம் பண்ணச்சே கண்ணன்
மத்தியான வேளையில மாடு மேய்ச்சின் இருப்பான், மாடு மேய்ச்சின் இருக்கச்சே அந்த மாடுகள் பின்னாடி போகச்சே வேணுகானம் பண்ணுவான். அப்பப்ப மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கச்சே தான் சில இடத்துல இருந்துட்டு வேணுகானம் பண்ணுவான். அந்த வேணுகானம் பண்ணச்சே அந்த காட்டுல இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும்ன்றத சொல்லி சொல்ற. ஏற்கனவே ஒரு பிரகாரமா சொல்லியிருக்கார் கண்ணனுடைய வேணுகானத்தினுடைய விசேஷத்தை. ஆனா இந்த இடத்துலதான் ஆழ்வார் மகர்ஷி அனுபவிச்சத இந்த இடத்துல எப்படி மகர்ஷி அனுபவிச்சிருக்காரோ அதை அப்படியே பெரியாழ்வார் 10 பாசுரங்களால தெரிவிக்கிறார். அந்த அனுபவத்தை இன்னை தினம் நாம பார்ப்போம். வாகமபாஹு கிருத வாம கபோல வல்கிதப்ருரதரார்ப்பித வேணு கோமளாங்குளிபிராஸ்ரித மார்க்கம் கோப்பியீரயதி யத்ர முகுந்தஹ. கோப்பியீரயதி யத்ர முகுந்தஹ, எங்க கண்ணன் இருக்கானோ எப்படிப்பட்ட கண்ணன்றத பத்தி சொல்ற. அவருடைய கானம் வேணு கானம் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமானது. வாகமபாஹு கிருத வாகம கபோல, வாமபாஹு இடது கையால வேணுக வேணுவை பிடிச்சிருக்க, புல்லாங்குழல பிடிச்சிருக்கிறேன் இடது பக்கத்துல. வாம கபோலகா, அந்த இடது பக்கத்து கன்னத்துல அப்படி கீழே அப்படி சாசிக்கிறாராம் அந்த தோள்ல. அந்த புருவ நெறிப்பு அற்புதமானது. அந்த புருவ நெறிப்போட கூட இருந்து திருவதரங்கீழே அந்த புல்லாங்குழல வச்சு ஊதரே அந்த இசைக்கிற கோமலாங்குழி பிராஸ்திரித மார்க்கம் கோப்பியீரயதி யத்ர முகுந்த. கோமலாங்குழிபிகி ஆசிரித மார்க்கம், காத்து வெள்ள வரணும், புல்லாங்குழல ஊதினம்னா காத்து வெள்ள வரச்சே அந்த வெள்ள வர காத்துக்கு அங்கங்க தன்னுடைய அதி மிருதுவான ஒரு விரல்களால அங்குலிபிகி விரல்களால அப்படி அப்படி அங்கங்க தடுத்து பல பல ராகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி பெருமாள் கண்ணன் வேணுகானம் பண்றேர் என்று சொல்ற மகர்ஷி. அது அப்படியே பெரியாழ்வார் சாதிக்கிறார். இடவணரை இடத்தோளோடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறிந்தேர வாமபாஹு கிருத வாமக போல வல்கிதப்ருரதரார்ப்பித வேணு கூட வயிறுபிட வகைகளை கூட கோவிந்தன் குழல் கொடுபூரின போது. இது பூர்வார்த்தம். இது இந்த பூர்வார்த்தத்தை இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. இந்த பாசுரம் இந்த ஸ்லோகத்துல சொன்னதனுடைய விஷயத்தை முதல் இரண்டு வரிகள்ல இட அணரகி இடது மோவாக்கட்டை மோவாக்கட்டை அது சொல்றது. இடத்தோளோடு சாய்த்து, இடது தோளுக்கு சாய்த்து கொண்டு வாமபாஹு கிருத வாமக போல இருக்கை கூட ரெண்டு கைகளும் ஒன்னுக்கொன்னு கிட்ட கிட்ட வச்சுட்டு அந்த குழலின் மேல விரல்கள் எல்லாம் வச்சுருக்க. கோகமாலாங்குளிபிராஸ்திரித மார்க்கம் புருவம் நெறிந்து ஏற வல்கிதப்ருரதரார்ப்பித வேணு. இப்படி திருப்புருவங்கள் நெறிக்கப்பட்டு அப்படி மேல வளைஞ்சி இருக்க அப்புறம் வயிறு இருக்கிறத சேர்த்து கூட வயிறு பட வாகிகடை கூட கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது.
இந்த திருப்பவளங்கள் ஓரங்களில் குழலோட சேர கண்ணன் அந்த ஒரு அற்புதமாக வேணுகானம் பண்ணச்சே அப்படின்னு சொல்லி சொல்ற. இதையே சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல சாதிக்கிறார். அவஸ்திதங் குவாபி கதம்ப மூலே வல்குஸ்மிதம் பாதித மஞ்சு வேணும் சாட்சீகிருதாட்சம் ததிருஷுஸ்தருண்யா வாத்தியம் ததாம் ஸ்வஸ்திக சாரு ஜங்கம். இப்படி அந்த கண்ணனுடைய ஒரு வேணுகானத்தை ஸ்லோகங்கள்ல யாதவாபிதயத்துல சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிக்கிறார். வோமயானவனிதா சக சித்தைஹ விஸ்மிருதாஸ்ததுபதார்ய சலஜ்ஜாஹ காயமார்க்கண சமர்ப்பித சித்தாஹ கஷ்மலம் யயுரப ஸ்மிருதனீவ்யஹ. இது எதுக்காக சொல்றேன்னா, அனுபவிச்சதெல்லாம் அப்படியே வேதத்துல எப்படி இருக்கோ, மகர்ஷிகள்லாம் எப்படி அனுபவிச்சிருக்காளோ அப்படியே அனுபவிக்கிறா. அந்த அனுபவம் தான், அந்த அப்படிப்பட்ட ஒரு பகவத் அனுபவம் தான் உண்மையான அனுபவமாக ஆகும், அதுதான் நிலையான அனுபவமாக ஆகும். இப்படி கண்ணன் வேணுகானம் பண்ற, வேணுகானம் பண்றத வோமயானவனிதா சக சித்தை. வோமயான வனிதாகன்னு சொல்ற ஆகாச மார்க்கத்துல செல்கின்ற வியோமயான அவள்லாம் சித்தர்கள் சாரணர்கள் என்றெல்லாம் சொல்லுவோம். அந்த பெண்மணிகள்லாம் கண்ணனுடைய கீதை அந்த வேணு கானத்தை கேட்கிறாளாம். விஸ்மிருதா ததுபதரிய சலஜாஹாம் காம மார்க்கண சமர்ப்பித சித்தாஹ கஷ்மலம் யயுஹு அபஸ்மிருத நீவ்யா. அவள்லாம் போயிட்டே இருக்கா, போறச்சு தன்னுடைய கணவன்மார்களோட கூட அவளும் போயிட்டு இருக்கா. அந்த கண்ணனுடைய வேணு கானத்தை கேட்ட உடனே முதல்ல ஒரு ஆச்சரியம் வந்துதான், இப்படி கூட ஒரு கானம் இருக்குமா, தாங்கள்லாம் தான் கானத்துல ரொம்ப விசேஷம்னு நினைச்சிட்டு இருக்கவா, கர்வத்தோட இருந்துட்டு இருக்கிறவா, இந்த கானத்தை வேணு கானத்தை கேட்டுக்கிடுவோன்னே இப்படி கூட ஒண்ணு இருக்குமான்னு சொல்லி சொன்னாலாம். உடனே தலஜாக அவளுக்கு எல்லாம் வெக்கம் வந்துட்டான், வெக்கம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அதே சமயத்துல அந்த வேணு கானம் கேட்டுட்டே இருக்கச்சே அதுலயே ஈடுபட்டவர்களாக இருந்திருந்தா அவ உடுத்தின் இருக்கிற வஸ்திரங்கள்லாம் கூட நெகிழ்ந்து போயிடுறது, அந்த இடத்துல இருந்து இடம் மாறி போயிடுறது, அதை கூட அவளால கவனிக்க முடியல, அவ அதை கூட அவ பார்க்கல. அப்படியே இங்க மகரிஷி சொல்ற, உடனெகிழவோர் கையால் துகில் பற்றி ஒல்கியோடு இரு கண்ணோட நின்றனரே மடமயில்களோடு மகன் பிணை போலே மங்கை மாறுகள் மலர் கூந்தல்ல விழம் உடை நெகிழ ஒவ்வொரு கையால் துகில் பற்றி ஒல்கி ஓடரி கண்ணோட நின்றனரே மங்கைமார்கள் மலர் கூந்தல் அவிழ. தலை முடிச்சு போட்டு இருக்கா, அந்த முடிச்சோட நிறைய புஷ்பங்கள்லாம் வச்சுட்டு தலையில முடிஞ்சுட்டு போயிட்டு இருக்கா, அது அவுந்து போறதான். அதை ஒரு கையில பிடிச்சுக்கிறா, இன்னொரு கையில என்ன பண்றதுன்னு பாக்குறா, பார்த்தா இன்னொரு கையால புடவையெல்லாம் அவிழ்ந்து போற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுத்துற அற்புதமான ஒரு வேணு காரணமா இது. அத அப்படியே மகளுக்கு எப்படி சாதித்தாரோ அத ஆழ்வாரும் கொண்டு வந்து கொடுத்திருக்க. அந்த சித்திரம் அபலாஸ்ருணுதேதம் ஹாரஹாச உரசி ஹாரஹாச உரசி நந்தசூனுரயமார்த்தஜனானாம் நர்மதோ எரிஹி கூஜித வேணு அந்த சித்திரம் அபலாஸ்ருணுதேதம். கண்ணன்
வேணுகானம் பண்ணச்சே மார்பில் ஒரு முத்து மாலை சமர்ப்பிச்சுருக்கிறான். அந்த இப்படியும் அப்படியும் தலையை அசைச்சு அசைச்சு அந்த வேணுகானம் பண்ணச்சே மார்பில் இருக்கிற ஹாரம் இப்படியும் அப்படியும் அசையறது. அந்த அசையறதே ஒரு ஆச்சரியமான ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துறதுதான். பெருமாள் நிலமேக சாமலனாக எழுந்துள்ள இருக்க அவர் திருமார்பில் முத்து அசையறத பார்த்த உடனே ஒரு மேகத்து நடுவில் ஒரு மின்னல் மின்னரா மாதிரி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு ஒரு தேஜஸ்தை ஏற்படுத்தி சந்த சித்ரம பலாஸ்ருணுதேதம் ஹாரஹாச உரசிஸ்தித வித்யுத் உரசிஸ்தித வித்யுத்னு சொல்லி சொல்றேன். அந்த மார்பிலேயே வித்யுத்து மின்னல் இருக்க மாதிரி இருக்கான். மேல் பக்கத்துல பார்த்தோம்னாக்க பெருமாள் புன்சிரிப்பு விழுவிழில்னு அந்த பற்கள் அந்த பற்களோட ஒரு புல் சிரிப்பு சிரிக்குது. அதுல ஒரு மந்த ஹாசம் அதுல பார்த்தோம்னாக்க ஒரு தேஜஸ் அந்த திருமார்பில சாத்தியிருக்கிற முத்து அது ஒரு தேஜஸ். எப்பவுமே முக்தாகாரத்துக்கு ஒரு தனி சோபம் உண்டு. பெருமாள் திருவாபரணம் அத்தனை திருவாபரணமும் சாத்தின்றிருப்பேன், எத்தனையோ பதக்கங்கள் மகரகண்டி இப்படி எல்லாம் சாத்தின்னு இருப்பேன். அதுக்கு மேல ஒரு முத்து ஒண்ணு சாத்து முத்து மாலை சாத்தின்னு இருப்பேன். அதுல ஒரு குட்டியா ஒரு டாலர் இருக்கும், அதுலயும் கண்ணன் டாலரோட இருந்துட்டு இருக்கும் தேவப்பெருமாளுக்கு. சில இடங்கள்ல பார்த்தோம்னா புலிநகர் டாலர் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த பெருமாள் எழுந்தருளிச்சே சேவித்தமான அந்த முத்து மாலை மாத்திரம் இப்படி அப்படி அசைஞ்சு அசைஞ்சு அது ஒரு சோபையை ஏற்படுத்தும். அந்த தேஜஸ் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஒரு பெரிய ஒரு பெருமாள் நீலமேக சாமலனாக எழுந்துள்ள இருக்கச்சே அந்த திருமேனியில மேகத்தின் நடுவுல மின்னல் பாயிற மாதிரி போயிட்டு இருக்குன்ன விருந்தசோ விரஜ விருஷா மிருககாவகாம் வேணுவாத்ய ஹிருத சேதச ஆராது சந்ததட்ட கபலா த்ருத கர்ணா நித்ரிதா லிகித சித்ரமிவா சன்னே. கண்ணன் மாத்திரம் மாடு மேய்க்க போல கோபர்கள்லாமும் கண்ணனோட மாடு மேய்க்க போயிருக்கா, கும்பல் கும்பலா மாடு போட்டிட்டு போயிருக்கா. ஒவ்வொருத்தருடைய மாடு அந்த கும்பல் கும்பலா இருக்கிற கோபர்கள் என்ன பிருந்தசோ விரஜ விருஷா மிருககாவகாம் அந்த திருவாயூர் பாடியில இருக்கிற விருஷபங்கள் மிருகங்கள் பசுக்கள் இவை எல்லாமே அந்த வேணு வாத்தியம் வேணு கானத்தினால ஈர்க்கப்பட்டவையாக ஆயிட்டான். வேணு வாத்திய ஹிருத சேதஸ ஆராது சந்ததட்ட கபலா த்ருத கர்ணா நித்ரிதா லிகித சித்ரமிவாசன்னே. அது அப்படியே மாடெல்லாம் புல்லு மேய்ஞ்சுட்டே இருந்துருக்கு, மேய்ஞ்சுட்டே இருக்கே வாயில அப்படியே இருந்துருக்கான். அது மேல போல உள்ள அந்த அது வாயில மேய்ஞ்சிட்டு வாயில அப்படியே வச்சுட்டு இருக்கும். சில சமயங்கள்ல இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சாதம் ஊட்டினோம்னாக்க அந்த சாத்த வாயிலேயே வச்சுட்டு இருக்கோம். கதை சொன்னாதான் சாப்பிடுவேன்னு சொன்னோம், கதை சொல்லிட்டு இருப்ப கதை சொல்லி சாதம் ஊட்டிட்டு அந்த கதையை கேட்டு இருக்கிற சுவாரஸ்யத்துல வாயில போட்டிருக்கிற சாத்தை சாப்பிடாத அப்படியே வச்சுட்டு கதை மேல மேல கதையை கேட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதுகள்லாம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா மொத்தம் மேயறதுக்கோசரம் போச்சு. மேயறதுக்கு போனாக்க எங்கேயும் வந்து அந்த புல் மேயறதையே மறந்து போயிட்டு மறந்து போயிட்டு அப்படியே வாயில அப்படியே வெச்ச இதோட அப்படியே இருந்துட்டு இருக்கான். அததான் ஆழ்வார் சாதிக்கிற திரண்டெழுதழை மழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சோழ் வண்டி நம்போலே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து மெய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர
சந்ததஷ்டகபலா திருத கர்ணா நித்ரிதா இரண்டு பாடும் துலங்கா புடை பெயராம் எழுது சித்திரங்கள் போல நின்றனவே லிகித சித்திரம் இவா சன்னே. அப்படியே மகர்ஷி சம்ஸ்கிருதத்துல என்ன வார்த்தைய பிரயோகம் பண்ணாரோ அதே வார்த்தைய அப்படியே தமிழ்ல பிரயோகம் பண்ணிருக்கேன். லிகித சித்திரம் இவா சன்னே எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே என்று மருண்டு மான்கணங்கள் மேகை மறைந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர தந்ததட்ட கபலா திருத கர்ணா நித்ரிதா. அந்த காது ரெண்டும் அப்படியே தூக்கிட்டு நிக்கிறதா அதுக்கு அந்த வேணு கானம் கேட்கறதுனால நித்ரிதா அது அப்படியே ஒரு தூங்க ஒரு உறக்கத்துல இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு வேணு கானம் தாத்து பலாசை பத்தமல்ல பரிபர்க விடம்பா கருகி சித்தவல ஆலித கோபை காத்வமாஹ்வயதி யத்ர முகுந்த. எந்த தேசத்துல காத்வமாஹ்வயதின்னு அர்த்தம் எல்லா பெருமாள் கண்ணன் என்ன பண்றாருன்னா ஆச்சரியமா மயில் தொகையை வச்சுண்டு அவர் ஒரு சேவை ஒரு அற்புதமான ஒரு சேவை அந்த சௌரி மாதிரி அவர் ஒரு கொண்டைய வந்து போட்டு இருக்கு. அந்த கொண்டைய வந்து அப்படி தூக்கி மேல முடிஞ்சுட்டு இருக்க மாதிரி ஒரு கொண்டை அது. அந்த கொண்டையில மயில் தொகை இந்த குந்துமணியால அந்த தொங்கின்னு இருக்க மாதிரி நிறைய அதுக்குள்ளேயே அதுல ஒரு அலங்காரங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு ஆச்சரியமா சேவை சாகிறாரா கண்ணன். அந்த வேணு கானம் பண்ண உடனே எங்க இருக்கிற மாடுகளையும் எங்க இருக்கிற அந்த கூட வந்த மிருகங்கள் எல்லாவற்றையும் கண்ணன் தனக்கு சமீபத்துல இருக்கும்படியாக பண்றாராம். இதெல்லாம் ஒரு பெரிய பிரமாதம் இல்லை. இது ஒரு யமுனா தீரத்துல கண்ணன் வேணு கானம் பண்ணிட்டு இருக்கு. இந்த யமுனா தீரத்துல வேணுகானம் பண்ணச்சு இந்த நதிகள்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு பிரவாக சமயத்துல வரைச்சு அந்த நதியினுடைய பிரவாகம் முழுசா போகும் ரெண்டு கரையும் தொட்டுண்டு போகும். அந்த பிரவாக காலம் முடிஞ்ச பிற்பாடு என்ன ஆகும்னா அந்த நதி பிரவாகம் நடுவுல போகும். சில சமயத்துல இந்த ஓரம் போகும், சில சமயத்துல அந்த ஓரம் போகும், எப்படியோ ஒரு பக்கமா போயிட்டு இருக்கோம். அது எப்போ எப்படி வரும்ன்றது அந்த பிரவாகத்தினுடைய கதி நம்மளால சொல்ல முடியாது. ஒரு வருஷம் இந்த பக்கத்துல இருக்கும், அடுத்த வருஷம் இந்த பக்கம் மணல் மோடிட்டு போயிடும், எதிர்பக்கத்துல போகும். இது வந்து அந்த நதி பிரவாகம் அந்த பெரிய மழைக்கு அப்புறமா போற பிரவாகத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. கண்ணன் யமுனா தீரத்துல வேணுகானம் பண்றான். வேணுகானம் பண்ணச்சே அந்த நதி பிரவாகமும் நதியும் அந்த வேணுகானத்தை கேட்டுட்டே இருக்கு. எதிர்பக்கத்துல போயிட்டு இருக்கிற ஜலத்தினுடைய நீரோட இருந்துருக்க அந்த கண்ணனுடைய இந்த பக்கத்துல கண்ணனுடைய வேணுகானம் கேட்டவுடனே அப்படியே திரும்பிடுத்தான். அது திரும்பி இப்படி போக ஆரம்பிச்சுடுத்தான். இதுதான் மகர்ஷியினுடைய ஒரு அற்புதமான அனுபவம். என்ன பாருங்க, தரிஹி பக்ன கதயஸ் தரிஹி பக்ன கதயஸ் சரிதோ வை தரிஹி பக்ன கதயஸ் சரிதோ வை தத்பதாம்புஜரஜோ நிலநீதம் தத்பதாம்புஜரஜோ நிலநீதம். இந்த கண்ணனுடைய திருவடிகள்லேருந்து வருகிற ஒரு தூசு திருவடி தோள்களாலே ஈர்க்கப்பட்டதாக அப்படியே இப்படி திரும்பிடுத்தான். அதுவயமிபு புண்ணியா பிரேமவே பித புஜா சிமிதாபா. இந்த ஜலத்துக்கு கூட இப்படி ஒரு கட்டியான்றதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அனுச்சரை சமனு வர்ணித வீரிய
ஆதிபூருடை வாசல பூதி வனகரோ கிரி தடேஷு சரந்தி வேடு நாஹ்வயதி காஹாசயதாஹி. கிரிதட்டேஷு சரந்தி வேணு நாஹ்வயதி காஹாசயதாஹின்னு அந்த மலை அந்த கோவர்தனகிரி அந்த பக்கத்துலாம் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல யமுனா போறத பார்த்தோம், இன்னொரு பக்கத்துல அந்த மரத்துல அதான் போயிட்டு இருக்கச்சு. அற்புதமான கண்ணனுடைய லீலைகளை சொல்லி அந்த தாவரங்களாக இருக்கிறத காட்டிலும் அதிசித்திரமாக இன்னொரு ஒரு விசேஷத்தை சொல்ற, இந்த வனத்திலையும் அந்த மலையினுடைய தாழ்வரைகள்லையும் வேணுனாலே தன்னுடைய புல்லாங்குழல் ஓசையினாலேயே எல்லா பன்னிகளையும் கூப்பிடுறாம் தன்னிடத்துல வரும்படுகிற அனுஜரைஹி கோபதைஹி வாதிபிர்வா. அதே மாதிரி அந்த கண்ணனுடைய பிரபாவங்கள் எல்லாமே வெளிப்படுத்துற மாதிரி இருந்துட்டு இருக்கான். வானல்லா தாஸ்தரவ ஆத்மனி விஷ்ணு வியஞ்சயஞ்சைவ புஷ்ப பலாத்யாஹ பிரணதபார விடபா மதுதாரா பிரேம ஹிருஷ்ட தனவ ஸ்வசுருஜுஸ்மா. இதெல்லாம் பட்சிகளோ மாடுகள் மாடு போன்றவைகளோ இல்லை அங்க போயிட்டு இருக்கிற வித்யாதர ஸ்திரீகள் கிண்ணறர் கிம்புருஷர்கள் அவெல்லாம் கண்ணனுடைய வேணு காலத்துல மயங்கினா ஒரு பக்கமா ஒரு விதமாகன்னு சொன்னா இது ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் காட்டில இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்க நடக்கும். அங்க இருக்கிற செடி கொடிகள்லாம் கூட அந்த கண்ணனுடைய வேணுகானத்தை ரசிச்சிடும். ராமாயணத்துல சொல்லச்சே சொல்ற அபிவிருட்சா பரிம்புளான்ற ராமர் காட்டுக்கு போறேன்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு ஜனங்கள்லாம் சந்தோஷமா வாசல்லாம் கோலம் போட்டுண்டு ஒவ்வொரு ஆத்துலயும் அமக்களமா பண்ணிட்டு இருக்கா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்ட உடனே இந்த சமாச்சாரம் அந்த மரங்கள் செடிகள் கொடிகளுக்கெல்லாம் தெரிஞ்ச உடனே ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது அப்படின்னு அதுகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்து அப்படியே புஷ்பிச்சுதான் முழுசா புஷ்பிச்சுண்டு கும்மனு வாசனையோட அந்த பட்டாபிஷேக காலத்துல புஷ்பிக்காத புஷ்பம் எதுக்குன்னு அப்படி மரம் செடி கொடிகள்லாம் கூட புஷ்பிச்சுண்டு இருந்ததுன்னு சொல்லி சொன்னேன். அப்படி விருட்சா பரிமலானாகன்னு ராமர் காட்டுக்கு போறேன்னு உடனே அந்த மரத்துல இருக்கிற புஷ்பங்கள்லாம் அப்படியே புஷ்பித்தோம். ராமர் காட்டுக்கு போன பிற்பாடு நாம புஷ்பிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வேணு கானம் பண்றேன். அந்த வேணு கானம் பண்ற சமயத்துல அங்க இருக்கிற மரங்களும் செடிகளும் கொடிகளும் கண்ணனுடைய வேணு கானத்தை ரசிக்கிறதா அதை எப்படி ரசிக்கிறதுன்றத தான் சொல்ற. பனலதாஸ்தரவ ஆத்மனி விஷ்ணு வியஞ்சயம் செய்வ புஷ்ப பலாட்யா பிரணத பார விடபா மது தாரா பிரேம ஹிருஷ்ட தனவா சசுருஜுஸ்மா. எல்லாம் கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணச்சு வனத்துல இருக்கிற செடிகள் கொடிகள் எல்லாமே கிருஷ்ணம் பிரகாசமானம் இது அவ மனசுல இதுகள் மனசுல கண்ணன் தான் இருக்கே அப்படின்றத வெளிப்படுத்துறான். அந்த ஒரு மரம் செடி கொடிகள்ல கூட கண்ணன் தான் இருந்துட்டு இருக்கேன். அதுக்கு ஏன்னா அதுலயும் சேத்தனம் இருக்கு. அந்த சேத்தனத்திலையும் கண்ணன் தான் குடிகொண்டு இருந்துட்டு இருக்கேன்றது தெரியப்படுத்துறதுதான். எப்படின்னா புஷ்ப பலாட்யாகான புஷ்பத்தினாலையும் பழங்கள்னாலையும் நிறைந்து இருக்கின்றன. அது அப்படியே கவுந்து போயிட்டாங்க. அது கவுந்து சேவிக்கிற மாதிரி இருக்கு. பிரணத பார விடபா மதுதாராக அப்படியே தேன் பொழியதான் பிரேம ஹிருஷ்ட தனவசுமா. இது அப்படியே ஆழ்வார் சாதிக்கிற
கருங்கண் தோகை மயிர்பீலி அணிந்து கட்டி நன்கொடுத்த பீதகவாடை அருங்கல உரு விநாயர் பெருமான் அவனொருவன் குழலூதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் பிரணதபார விடபா மதுதாராக மதுதாரைகள் பாயும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவையை செய்யும் குணமே. காத்தடிச்சதுன்னாக்க இந்த பக்கம் இருக்கிறது, ஒரு பக்கம் எந்த பக்கம் காத்தடிக்கிறதோ அந்த பக்கம் தானே இருக்கும். அந்த மாதிரி அந்த பக்கத்துல தானே மரங்கள்லாம் அசையும், அப்படிதானே சாஞ்சிக்கும். அப்படி இல்லையா, கண்ணனுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் கண்ணனை நோக்கி இருக்கு, இந்த பக்கத்துல இருக்கிறது மரங்களும் அந்த கண்ணனை நோக்கியே இருக்கும். எல்லாத்துக்கும் நடுவுல கண்ணன் இருந்துட்டு இருந்துட்டு இருக்கேனா, பிரேம ஹிருஷ்ட தனவஹா சதுருஜு ஸ்மார், அப்படியே ஆழ்வார் இந்த ஸ்லோகத்துல மகர்ஷி எப்படி அனுபவிச்சாரோ அப்படியே கொண்டு வந்து கொடுக்குற. தர்சனீய திலக மனமால திவ்ய கந்த துளசி மதுமத்தை அலிகுலீரீத்தமீஷ்ட மாத்ரியன்னு எருகி சம்ஹித வேணு. அந்த வேணு கானம், அந்த வேணுகோபாலம் சேவன்றது, அந்த திருக்கோலம் அற்புதமானது. எந்த பெருமாளா இருந்தாலும் சரி, அந்த வேணுகோபாலம் சேவையை சாத்தியன்ட்டேன்னா அந்த அதுக்கு ஆச்சரியமா சேவை சாய்ப்பார், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவ்வளவு விசேஷம் அதுல. தர்சனீய திலக்கா, கண்ணன் ஒரு திலக்கம் சாத்திட்டு இருக்கார். அந்த திலக்கம் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்துட்டு, அந்த திலக்கம்ன்றது பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசேஷம். இங்க பச்சைக்கல்ல திலக்கம் சாத்திட்டு பேர் அமுதன். சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க நீலக்கல்ல திலக்கம் சாத்திட்டு பேர் தேவப்பெருமாள், ஒரு திலக்கம் சாத்தின்ற பேர், அது ரவுண்டா இருக்கும், அது கொஞ்சம் ஒரு கடைசியில கொஞ்சம் பொறும் நீண்டதாகவும் அந்த இதுவாகவும் இருக்கும், அது ஒரு தனி. அந்த திலக்கம் ஆடும், அதுதான் சுவாரஸ்யம். அந்த மேலேந்து இருக்கச்சே அந்த நெத்தியில அந்த திலக்கம் சாத்தின்ற பேர் திட்டமா சாத்தின் இருக்கிறது, அது ஏழச்செல்லாம் அந்த திலக்கம் ஆடும். அந்த மாதிரி ஒரு திலக்கம், தரிசனிய திலக்கம்னு சொல்லி சொல்றேன், அந்த தரிசனம் அப்படியே அதையே செஞ்சிருக்க மாதிரி. அதே மாதிரி பெருமாளுக்கே ஏற்பட்டது வனமாலை. திவ்ய குந்த துளசி மதுமத்தை, திவ்யமான கந்தத்தோடு இருக்கிற துளசி, துளசியோட சாத்திருக்க இப்படி ஆச்சரியமான ஒரு திருவேணி திவ்யமங்கல விக்கிரகத்தோட அந்த பெருமாள் திருக்கையில வேணுவை வச்சுண்டு புல்லாங்குழலை வச்சுண்டு சேவை சாய்க்கிறது இருக்க, இது என்னன்னு சொல்றது, அற்புதமான சேவைன்னர். சரசி சாரசகம் சவிகங்காக சாருகீத சேத்திய ஹரிமுபாசதேயத சித்தா ஹந்த மீலி சதிருஷோயத மௌனாக. அங்க இருக்கிற நீர்நிலைகள்ல சாரச பட்சி, ஹம்ச பட்சி, இந்த மாதிரி நிறைய பட்சிகள்லாம் சப்திச்சுண்டு அங்க அந்த நீர்நிலையெல்லாம் இருந்துட்டு இருக்கான். வேணுகானத்தை கேட்ட உடனே அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் அதுகள் தாம் பண்ற சப்தத்தெல்லாம் நிறுத்திட்டு விருந்தசோ, அப்படியே பெருமாள் கண்ணனையே நினைச்சுண்டு அவனையே தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுத்து. இதுதான் ஹரிமுபாசதேயதசித்தா அந்த மீலி ததிருஷோ யத மௌனாக. பட்சிகள் எல்லாம் மௌனத்தை ஆசிரியிச்சுட்டு தான் அப்படியே கண்ணனை தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. விவித கோபச்சரணேஷு விதக்தா வேணுவாத்ய புருதா நிஜசித்தா தவசுதஸ்ததியதா தரபிம்பே தத்த வேணுரணயத்வர ஜாதீஹி. யசோத பிராட்டின்ற சொல்ற இவள்லாம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்ணன் பின்னாடி போனவா, அம்மாவா இருக்கிறவா எப்பவுமே போயிருக்க மாட்டா, ஆத்துல தலை பண்ணி போடுறதோட சரி அந்த மாதிரி இருந்துருக்கா.
உன் பையன் கண்ணன் வேணுகானம் பண்ணான்னாக்கா என்னமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு யசோத பிராட்டி தவசுத சதியதாதர பிம்பே தத்த வேணு ரணய ஸ்வர ஜாதி ஸ்வர ஜாத்தின்னு அப்படியே அந்த சத்த ஸ்வரங்களும் ஆச்சரியமா அப்படியே காதுக்கு பரம போக்கியமாக இருந்துட்டு இருக்கோம். யசோத பிராட்டி அம்மா நீ கேட்டது இல்லையே கண்ணன் எப்படிலாம் வேணுகானம் பண்ணுவான் தெரியுமா, விவித கோப சரணேஷு விதக்தா வேணுவாஜ்ய உருதா நிஜ சித்தா. ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கோம். இந்த கீதத்திலேயே ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் கூட, அதாவது சங்கீத வித்வான்களாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் கூட அந்த கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்ட உடனே தாங்கள்லாம் இத்தனை நாள் வரைக்கும் பெரிய வித்வான் வித்வான்னு நினைச்சிட்டு இருந்தால அவளுக்கு வெக்கம் பிடுங்கி தின்னுமா, ஐயோ இந்த வேணுகானத்துக்கு முன்ன நம்மளது என்ன இருக்கு, நாம தெரிஞ்சின்றது என்ன இருக்கு அப்படின்னு அவ மொத்த பேரும் வெட்கி தலை குனிஞ்சி நிற்பா. அப்படிப்பட்டதான வேணுகானம் அவ்வளவு கம்பீரமாக இருக்கும், ரொம்ப நன்னா இருக்குன்னு இருக்கும்னு அவளுண்ட பார்த்து சொல்றாளாம். பிரஜதிதேன வயம் சவிலாச பிரேட்சணார்ப்பித மனோபவ வேகாம் குஜகதிம் கமிதா நவிதாமஹ கஸ்மலேன கபரம் வசனம் வா. இப்படி கண்ணன் வேணுகானம் பண்ணிட்டு அவனோட கூடையே நாங்கள்லாம் போயிட்டு இருந்துட்டு இருக்கச்சே எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. பிரஜதிதேனவயம் தேனவயம் அவனோட கூட நாங்க போயிட்டு இருக்கச்சு, கண்ணனோட போயிட்டு இருக்கச்சு, எங்கன்னா துணியில அழுக்கா போயிடுதோ இல்ல வேற ஏதானா உடம்புல ஏதானா கொஞ்சம் வாட்டம் வந்ததோ இதெல்லாம் எதையுமே நாங்க பார்க்கவே மாட்டோம். நாங்க எங்களுடைய எண்ணம் முழுக்க கண்ணனிடத்திலேயே இருக்கிறதுனால கண்ணன் ஒன்னையே தான் நாங்க கண்ணன் ஒத்தனையே தான் நாங்க பார்த்துட்டு இருப்போம். ஆகையால எங்களுக்கு பசி தெரியாது, தாகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. அந்த கண்ணன் ஒத்தன்தான் தெரிஞ்சுட்டு இருப்பான், வேற எதுவுமே தெரியாது. அப்படி வேணுகானம் பண்ணி எங்களை எல்லாம் ஈர்த்து அவர் எங்களை மோகிப்பிப்பேர் கண்ணன் என்று அவ சொல்றார். குந்ததாம கிருத கௌதுக வேஷம் கோபகோதன விரதோ யமுனாயாம் நந்தசூனுரணகே தவவத்ஸா சர்மதா பிரணயினம் விஜஹாரம். இந்த பிருந்தாவன பிரதேசத்துல கண்ணனோட விளையாடிச்சு இருந்த நிலையை பத்தி இதுவரைக்கும் சொன்னான். சாயங்கால வேள்ள சார்த்தால வேள்ள ஒரு பிரகாரம் இருக்கும், சாயங்கால வேள்ள ஆத்துக்கு திரும்பி வர்றதுக்கு முன்ன அப்போ அந்த மாடுகளோட கூட ஒரு வேணுகானம் பண்றது இருந்துட்டு இருக்க. அதை பத்தி சொல்ற யமுனையில வரைச்சு அந்த சாயங்கால வேளை வரைச்சு அந்த யமுனை கரையை தாண்டி வரணும் இல்லையோ, அந்த யமுனையில அந்த கரையில மாடு மேய்ச்சின் இருக்கச்சு பண்ணுவேறாம். அப்ப குந்ததாம கிருத கௌதுக வேஷம், குந்தம்ன்றது ஒரு புஷ்ப விசேஷம், அதனால அந்த புஷ்பங்களால அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாம். அந்த அலங்காரத்தோட இருந்துட்டு இருக்கிற அம்மா யசோத உனக்கு தெரியாது உன்னுடைய பிள்ளை அப்படி ஆச்சரியமா அதோட கூட சேவசாய்ப்பேர். புத்திரஹா நந்தசூனு ஸ்ரீகிருஷ்ணஹா, அந்த கண்ணனானவன் தவவத்சஹா சர்மதஹா பிரணயனாம் விஜஹார, அவ எல்லா பலராமரோட கூட இருந்துட்டு கோபர்களோட கோபுக்களோடையும் சேர்ந்துட்டு யமுனா தீரத்துல சாயங்கால வெள்ள எல்லாரோடையும் விளையாடிட்டு இருப்பேர். அந்த சமயத்துல மந்தவாயுர் உபவாத்தியனுகூலம் மானயன் மலயஜஸ்பர்சேன, அந்த சமயத்துல ஒரு மெல்லிசான ஒரு காத்தடிக்கும், அது ஜில்லுன்னு அந்த காத்தடிக்கும், அந்த காத்தடிக்கிறது அவ்வளவு போக்கியமாக இருந்துட்டு இருக்கும்.
ஆகையால அங்க எல்லாரும் நாங்கள்லாம் கண்ணனோடையே சுத்தி 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 வந்துட்டு இருப்போம். இப்ப இது சாயங்காலம் ஆயிடுத்த, நாம மறுபடியும் திருவாயர்பாடிக்கு வந்தா அவாவா ஆத்துக்கு அவாவா பட்டு போயிடணுமே. இத்தனை நாளா கண்ணனோட இவ்வளவு நாளையா கண்ணனோடையே இருந்தமே, இப்ப கண்ணனை விட்டுட்டு போற ஒரு சன்னிவேசம் வந்துட போறதுன்னு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விசாரம் வந்துடும். அதனால இன்னும் கிட்ட கிட்ட கண்ணன் கிட்ட வந்துருவோம். அப்படி இந்த கண்ணனை அனுபவிப்போம்னு சொல்லி சொல்ற. யதுபதி த்விரத ராஜ விஹாரா யாபினி பதிரி வைபதினந்தே மிருதித வக்த்ர உபயாதி துரந்தம் மோசயன் பிரஜகவம் தினதாஹாபம். இப்படி கடைசியில உபசம்ஹாரம் பண்ற இந்த இடத்துல யதுபதியாக இருந்திருக்கிறவ கண்ணன், விரதராஜ விஹாரஹா, அந்த கண்ணனுடைய விளையாட்டு எப்படி இருக்குன்னா விரதர ஐராவதத்தினுடைய விஹாரம் மாதிரி. ஐராவதம் யானை எல்லாம் வந்து மணல்ல ரொம்ப விளையாடுங்கள், அந்த மாதிரி விஹாரம் மாதிரி கண்ணனுடைய விளையாட்டு. அதோட பலபத்திரனும் கூட சேர்ந்திருக்க, இவா ரெண்டு பேரும் சேர்ந்து தினாந்தே அந்த சாயங்கால வேலை விளையாடிட்டு திரும்பி வருவா. மிருதித வக்திர உபயாதி துரந்தம் மோசயன் பிரஜகவாம் தின தாபம். இப்போ இந்த சாயங்காலத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த தினத்துல நடந்த தாபத்தெல்லாம் போக்கடிச்சுண்டு அந்த மாட்டு கூட்டங்கள் எல்லாம் அதது வீட்டுக்கு போகும்படியாக பண்ணிண்டு அந்த கண்ணன் திரும்பி வர ஒரு அனுபவம் இருக்க வாயால சொல்லி முடியாது, அற்புதமான அனுபவம்னு சொல்லி அந்த கோபிமார்கள் யசோத பிராட்டி என்ற சொல்றா. இந்த அனுபவத்துக்கு தான் யுகல கீதம் என்பதாக பேரு. அந்த யுகல கீதத்தை நாம இன்னைய தினத்துல அனுபவிச்சோம். அந்த தாயார் அந்த கண்ணனுடைய வேணு கானம் ஒவ்வொருத்தரையும் ஈர்க்கிற மாதிரி நம்மளையும் அந்த கண்ணனுடைய வேணு கானம் ஈர்க்கின்றது. அந்த வேணு கோபாலனாக எழுந்தருளை சேவதாக்கிற அந்த எம்பெருமான் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.